ஹலோ, மை செல்ஃப் ஷிவா. நாம் இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சைட் செலெக்ஷன் கன்சிடரேஷன் ஃபார் வின் பார்க் லேண்ட். இப்போ சைட் ஒரு வின் பவர் பிளான்ட் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சைட்டை வந்து செலக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஹை ஆனுவல் ஆவரேஜ் வின் ஸ்பீட். இப்போ நம்ம அந்த இடத்துல வின் பவர் பிளான்ட் பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துக்கான ஆவரேஜ் வின் ஸ்பீட் வந்துட்டு நமக்கு வந்து அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தான் நமக்கு வந்து எஃபிஷியண்டான பவர் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவைலபிலிட்டி ஆஃப் விண்ட் கர்வ் அட் த ப்ரப்போஸ்ட் சைட். அந்த சைட்டுக்கான விண்ட் கர்வ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த விண்ட் கர்வ் அப்படிங்கிறது என்னன்னா, மேக்ஸ் எனர்ஜி, அந்த இடத்துக்கான எனர்ஜி, அதாவது விண்ட் கர்வ் எதுக்கு வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்கன்னா, வெலாசிட்டி ஆஃப் ஏருக்கும் டைமுக்கும். அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் ஆன விண்ட் கர்வ் வந்துட்டு ஒரு 5 இயர் பீரியட்லேயோ 4 இயர் பீரியட்லேயோ வந்துட்டு ஆல்ரெடி டிட்டர்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த இடத்துக்கான விண்ட் கர்வ் வந்துட்டு நமக்கு எனர்ஜி ஆஃப் ஏர் வந்துட்டு அதிகமாக இருக்கணும். அப்படி அந்த மாதிரியான சைட்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் விண்டு. இப்போ அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு ஒரு ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் ஏர் இருக்கணும். இப்போ அண்ட் எப்பயுமே வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு சூறாவளி காற்று இந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சர் ஏர்ஸ் வந்து வராமல் ஒரு ஸ்டெடி ஏர் ஃப்ளோவாக இருக்கணும். ஸ்டெடி ஏர் ஃப்ளோ நமக்கு எப்போ கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிற இடத்துல வந்துட்டு நமக்கு எப்பயுமே ஸ்டெடி ஏர் ஃப்ளோவாக தான் இருக்கும். அந்த மாதிரியான சைட்ஸ் வந்து சூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆல்டிடியூட் ஆஃப் சைட்டு. நமக்கு ஆல்ரெடி தெரியும், இப்போ ஒரு ஹையர் ஆல்டிடியூட் இருக்க பிளேஸில் தான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு விண்ட் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அதே டைமில் ஹையர் ஆல்டிடியூடாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, சுற்றி எந்த அப்டக்கல்ஸும் இருக்காது. அப்போ வந்துட்டு நமக்கு எல்லா சைட்லேருந்தும் ஏர் வரும். அதனால் வந்துட்டு அதிக வெலாசிட்டி கிடைக்கும், நமக்கு எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்துட்டு நம்ம ஆல்டிடியூட் அதிகமாக ஹையர் ஆல்டிடியூட் இருக்கிற பிளேஸாக வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டெரைன். டெரைன் வந்து ஒரு ஹில்லி டெரைன்ஸோ ஒரு மவுண்டன் டெரைன்ஸோ வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். பட் அப்படி சூஸ் பண்ணும்போது முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்மளால் ரொம்ப ஹையாக இருக்க டெரைன் பிளேஸ்லேயும் வந்துட்டு பிளேஸ் பண்ண முடியாது. அப்போ நாம் சூஸ் பண்ணியிருக்க டெரைன் தான் மேக்ஸிமமாக இருக்கணும். அதே வந்து ஈஸியாக ஆக்சசிபிளாகவும் இருக்கணும், இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும். பட் அதை சுற்றி அதை விட ஹையர் ஆல்டிடியூட் இருக்கிற பிளேஸ் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு விண்டு வந்துட்டு அப்டக்கல்ஸாக இருக்கும். அப்போ வந்துட்டு நமக்கு விண்டோட பவர் கிடைக்காது, விண்டு வந்துட்டு நமக்கு டைரெக்டாக கிடைக்காது, நமக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நியர்பை டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரோடோ ரயில்வேஸோ ஏதாச்சும் ஒன்று இருந்தால் தான் நமக்கு, ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி வந்து கொண்டு வரணும். அப்போ வந்துட்டு அது நியர்பையாக இருந்தால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸும் வந்துட்டு ரொம்ப லார்ஜராக இருக்கும். அடுத்தது, நியரஸ்ட்டு லோக்கல் யூசர்ஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு இடத்துல பவர் ஜென்ரேட் பண்ணுறோன்னா, அங்கேருந்து அதை யூஸ் பண்ணக்கூடியவங்க வந்துட்டு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கணும். ரொம்ப நியரஸ்ட்டாக, ரொம்ப லாங்கராக இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணுற காஸ்ட்டும் லைன்ஸ் வந்துட்டு காஸ்ட் அதிகமாகும், அதுக்கப்புறம் லாஸஸும் ஏற்படும், பவர் லாஸஸ் ஏற்படும். அதெல்லாம் வந்துட்டு மினிமல் பண்ணிக்கலாம். அடுத்தது, காஸ்ட்டு. இப்போ நம்ம மின் பவர் லைன் இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னா, பன்னெண்டாக அந்த இடத்துல ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்போ அந்த லேண்டோட காஸ்ட் வந்துட்டு மினிமலாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஓவரால் வியூவாக பார்க்கலாம். அதாவது இன்ஸ்டாலேஷன் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு அந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணுறோன்னா அது வந்து ஈஸியான பாயிண்ட்டாக இருக்கணும். அடுத்தது, அந்த இடத்துக்கான விண்ட் கிடைக்கக்கூடிய விண்ட் வெலாசிட்டினால் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக நமக்கு பவர் கிடைக்கணும். ஒரு ஹையர் பிளேஸாக இருக்கணும், எக்ஸ்போர்ட் சைட்டாக இருக்கணும். அதிக ரெசிடென்ஷியல் பீப்புள் இருக்க ஏரியாவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோப்டு மவுண்டன்ஸ் வந்துட்டு நம்ம தவிர்க்கிறது நல்லது. பவர் டிரான்ஸ்மிஷன் லாஸ், அதான் நியர்பையாக வந்துட்டு பீப்புள்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லாஸ் வந்துட்டு நமக்கு வந்து மினிமலாக இருக்கும். அதுக்கப்புறம் பவர் பிளான்ட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு அப்ஸ்டக்கிள்ஸும், மினிமல் டிஸ்டன்ஸில் வந்துட்டு நமக்கு அப்டக்கல்ஸ் வந்து இருக்கக்கூடாது. மெயின் பவர் கிரிட், அங்கே உற்பத்தியாகக்கூடிய பவரை வந்துட்டு நியர்பையாக இருக்க நேஷனல் பவர் கிரிட்டோட கனெக்ட் பண்ணணும். அப்போ வந்துட்டு அது வந்து ரொம்ப நியர்பையாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
அப்படி பார்த்துக்கிட்டோம்னா நமக்கான பவர் லாஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.